அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கை என்பது எந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு இப்படிப்பட்ட நல்ல யோகங்களை உருவாக்கும் என்று சொல்லுகின்ற நிலைகளையும், யார் யார் யாருடன் சேர வேண்டும், சேரக்கூடாது, சேர்ந்திருந்தால் நன்மை பயக்கும் என்று சொல்லுகின்ற விதிகளோடு கூடிய அந்த பெயர்களோடு கூடிய யோகங்களை பற்றிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற யோகம் என்பது வாகன யோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த வாகன யோகம் என்பது அநேகமாக இன்றைய இளைஞர்கள் எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தபடி எல்லோருக்குமே வாகனம் என்று சொல்லக்கூடியது ஒரு லக்ஸுரியஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி அது ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக மன எண்ண ஓட்டங்களிலே வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழல் இன்றைக்கு ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமாகவே வீட்டுக்கு வீடு ஒரு வாகனம் என்பது தேவைப்படுகிறது. எங்கேயாவது போகணுமா, இன்னொருத்தர் எதிர்பார்க்காமல் நாமளாக போகலாம், ஏதாவது வாங்க போகணும்னா கூட பக்கத்து கடைக்கு போகணும்னாலும் கூட நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதுக்குண்டான சோம்பேறித்தனம் அது ஒரு பக்கம் வந்துருச்சு. ரோட்லையும் நம்பிக்கையாக நடந்து போக முடியல, பல இடைஞ்சல்கள். இப்படி எந்த வழிகளில் நோக்கினாலும் வாகனம் என்பது ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்திற்கு இன்றைக்கு கட்டாயமாக, உணவின்றி வாழ முடியாது என்பது எப்படி இயற்கையின் நியதியோ, அதுபோல வாகனம் இல்லாமல் இனி வாழுவது சிரமம் என்று சொல்லுகின்ற நிலைகளுக்கு உண்டான சமூக அமைப்பு நம் நாட்டில் இன்றைக்கு வளர்ந்துருக்கு. ஆக இந்த வாகனம் என்பது எல்லோருக்கும் கிடைக்குமா, அப்படி கிடைத்த வாகனத்தோடு மகிழ்வாக வாழ முடிகிறதா, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வண்டியை வாங்கிட்டு காப்பாற்றிக்க முடியாமல் பாதியில் விற்கிறவங்க, அளவு தெரியாமல் ஒரு செலவை பண்ணிவிட்டு அதை காப்பாற்றிக்க முடியாமல் வண்டியை கொண்டு விற்கிறவங்க, இப்படி எந்தெந்த ரூபங்களிலேயோ இந்த வாகனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட அதை வைத்து அனுபவித்து மகிழ்வதற்கு இல்லாமல், அதை வைத்து கொண்டு பயன்பெறுவதற்கு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய துன்ப சோகங்களை அனுபவிக்கின்ற வாய்ப்புகளும் சில பேர்களுக்கு சொந்தம். அப்படியானால் இந்த வாகனம் யாருக்கு சிறப்பை கொடுக்கும் என்று கேட்டால், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களில் 4ஆம் கட்டம் என்று சொல்லக்கூடியது, 4ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரஸ்தானம். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவது அந்த இடத்துக்குடையவன் யார், அதை சார்ந்து உங்களுக்கு வாகன பிராப்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் போய் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வீற்றிருப்பாரே ஆனால், நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தபடி அருமையான ஒரு வாகனம் செட்டாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டியை வாங்கிட்டு வருவாங்க, 3ஆம் மாதம் ரிப்பேர் வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கின மறுநாளே அந்த வண்டி மேலே ஒரு எரிச்சல் வந்துடும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை வாங்கிட்டு அது பிள்ளையை விட மோசமாக குளிப்பாட்டி, ஸ்டிக்கர் ஒட்டி, அழகுபடுத்தி அதை கண்காணிப்பதே ஒரு மிகப்பெரிய வேலை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்களும் உண்டு. ஆக இதெல்லாமே அந்த வாகன யோகத்தின் பிரதிபலிப்பு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல போய் இப்படிப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீற்றிருப்பாரானால், நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுகமானதொரு வாகன பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்மளோட புளிப்பாணி சித்தர் ஒரு பாட்டில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு, அப்பனே அசுரகுரு நாளில் ஏற. அசுரகுருன்னு சொன்னால் தேவகுருன்னா வியாழகிரகம், அசுரகுரு என்றால் சுக்கிரன். ஆரப்பா அசுரகுரு நாளில் ஏற, சிறப்பாக செழுமதியும் ஜென்மம் ஜென்மம். இப்படிப்பட்ட 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மட்டுமே வாகன யோகம் கிடைத்து விடுமா என்றால், அப்படிப்பட்ட சுக்கிரன் 4இலிருந்து ஜென்மம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே சந்திரன் இருப்பாரானால் மிகப்பெரிய வாகன பிராப்தம் உண்டு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் கூட மிகப்பெரிய சொத்து சம்பாதிச்சு அவங்க ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பிஎம்டபிள்யூ, பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனத்தை வாங்குறவங்க உண்டு. ஏன்னா வீட்டை தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுத்த முடியாது, பாரு என்னோட பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு கூட இந்த இடத்துல இந்த வாகனம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோளாக, செயல்கோளாக உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருந்து ஜென்மம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் சந்திரன் இருப்பாரானால், செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளும், வாரப்பா வாகனங்கள் பூமியுள்ளோன் வளமான போகனடா வையகத்தில் என்று ஒரு பாட்டு உண்டு. அதாவது ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு, அப்பனே அசுரகுரு நாளில் ஏற,
அப்பனே அசுரகுரு நாளிலேற சீலப்பா ஜென்மனுக்கு செழுமதியும் ஜென்மம் ஜென்மம் செல்வனுக்கு யோகங்கள் உண்டாகும் வாரப்பா வாகனங்கள் பூமி யோகம் வளமான யோகமடா பூபாலன் அல்லது ஜென்மனுக்கு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாகன யோகங்களுக்காக சொல்லப்பட்ட இந்த கிரந்தம். ஆக எப்படியும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தானே சார் வண்டி வச்சுருக்கிறாங்க, அப்போ எல்லார் ஜாதகத்துலேயும் இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குமானு கேட்டால் அதுக்குதான் நான் முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன். இன்றைக்கி எல்லோரும் தான் வண்டி வாகனம் ஓட்டுறோம், ஆனால் அந்த வண்டி வாகனம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது, அல்லது அந்த வண்டி வாகனத்தை வைத்து கொண்டு அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறினார்கள், அந்த வண்டி வாகனத்தோடு எவ்வளவுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது, இதெல்லாம் கூட அந்த யோக பாக்கியத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். எல்லாம் கிடைத்தது என்று சொல்லக்கூடியது பல பேர்களுக்கு இருந்தாலும் கூட அதில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வண்டி வாகனத்தோடு சோகப்பட்டு போகிற காட்சிகளையும் பார்க்குறோம். சும்மா வீட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க, இங்கேருந்து ஒரு காஞ்சிபுரம் போகலான்னு புறப்பட்டு போகும்போது தான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி அது ரிப்பேர் ஆகி போகும். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு வாகனத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லை அனுபவித்த மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் கூட உண்டு. ஆக இப்படி எந்த தொல்லைகளும் இல்லாமல் ஒரு மனிதன் வாகனத்தை வைத்து கொண்டு மகள வேண்டுமானால் நிச்சயமாக அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 4வது இடத்திலே சுக்கிரனும் லக்னத்திலே ஜென்மத்திலே சந்திரனும் இருவரும் வலுப்பெற்றிருக்கிற போது உறுதியாக ஒரு நல்ல வாகன வசதிகளோடு வாகனத்தை வைத்து மகிழுகின்ற ஒரு சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நல்ல வாழ்க்கை என்பது இவர்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நாம் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் எம்எஸ் ராம்லிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள். www.srivarimatrimony.com இமெயில் info@srivarimatrimony.com தொலைபேசி எண் 9841019369 9440145810442478